கொரோனா பாதிப்பு தொடர்பான வெறுப்பு பேச்சுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ கொட்டரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் பெருந்தொற்று நோயான கொரோனா பல்வேறு நாடுகளிலும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது எனவும் நோய் பரவலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த சூழ்நிலையில் சுனாமியை போல வெறுப்பு பேச்சுகளை பேசுவது மற்றவர்களை பலிகடா ஆக்குவது பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது அதிகரித்து உள்ளது என கவலை தெரிவித்த அவர் இணையதளங்கள் மூலமும் வீதிகளிலும் வெளிநாட்டினருக்கு எதிரான கருத்துகள் பரப்பப்படுவதை சுட்டிக்காட்டினார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் அகதிகளும் நோய் தொற்றுக்கு காரணம் என்று கூறி அவர்களுக்கு சிகிச்சை மறுக்கப்படும் சம்பவங்களும் நடந்துள்ளன என கூறியுள்ள அவர் முஸ்லிம்கள் தாக்கப்படும் நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன என்றார் இத்தகைய நடவடிக்கைகளுக்கும் வெறுப்பு பேச்சுகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் எனவும் அனைவரையும் கண்ணியத்துடன் நடத்துவதோடு மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்